தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என தரணிக்கு உணர்த்திய தயாளன். பணிவில் பாசமிகு பண்பாளன். ஏகபத்தினி விரதத்தின் இணையிலா நாயகன். அபயமென வருவோருக்கு ஆனந்த அருளாளன். அல்லல் தருவோருக்கும் அன்பு செய்யும் அரவாணன். பாரோர் போற்றும் பரந்தாமன். க்ஷத்ரிய தர்மத்தின் சங்கநாதன். இப்படி எண்ணற்ற மாண்புகளால் மண்ணுயிர்கள் போற்றும் மகத்தான அவதாரம். பாரத தேசத்தின் பவித்திரமான அடையாளம் ஸ்ரீராமர். பார்க்கடல் பாம்பனையில் பள்ளி கொள்ளும் பரந்தாமனின் இதுநாள் வரை அவதாரங்கள். அந்த ஒன்பதிலும் ஒப்பற்ற உயர்வுடன் விளங்குவது ஸ்ரீராமர் அவதாரம். இத்தகைய ஸ்ரீராமரின் அவதார பூமி அயோத்தி. பரதகண்டத்தில் சரபு நதி கரையில் அமைந்துள்ள அயோத்தியில் அவதரித்த ஸ்ரீராமபிரான். தாயும் தாய் மண்ணும் தான் பிறந்த இடமும் ஒருவருக்கு ஸ்வர்க்கத்தை விட உயர்வானது என்பது ராமபிரானின் வாக்கு. இதனை மனதில் கொண்டே அயோத்தி மாநகரம் உண்மையில் சொர்க்கபுரியாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ராமரின் பட்டாபிஷேகம் கலியுகத்திலும் நடைபெறுகிறதோ என்று வியக்கும் வண்ணம் தோரணங்களால் வீதிகள் அனைத்தும் துலங்கியிருந்தன. வண்ண வண்ண விளக்கொளியோ விண்மீன்கள் சரம் சரமாக வடிவமைக்கப்பட்டது போல் அமைந்திருந்தது. கண்களை மட்டுமல்ல உள்ளத்தையும் கொள்ளை கொண்டது. பாரத தேசத்தின் எல்லைகளை தன் வரலாற்றால் ஒருங்கிணைத்தவன் ராமபிரான். பிறவிகள் போதாது அவன் தன் பெருமைகளை பட்டியலிட. உபன்யாசகர் ஸ்ரீமான் துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களின் கருத்துக்கள். உத்தரப்பிரதேசத்துல அயோத்தியா என்னும் நகரத்தில் அண்மையில் நடந்த பூமி பூஜை, அதனுடைய தனி சிறப்பு யாது? நமக்கு தெரியும், நம் தமிழகத்தில் பாண்டிய தேசத்தில் உள்ள ஆழ்வார் திருநகரி என்று கொண்டாடப்படக்கூடிய திருக்குறுகூரில் அவதரித்தவர் சுவாமி நம்மாழ்வார். வேதம் தமிழ் செய்த மாறன் அப்பேற்பட்டவர் கொண்டாடுறார். கற்பாரி ராமபிரானை அல்லார் மற்றும் கற்பரோ புற்பா புல்லெரும்பாது நின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரங்கள் முற்றவும் நற்பாலுக்கு உய்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுடை. சுவாமி நம்மாழ்வாருடைய பிறந்த ஊர் திருக்குறுகூருக்கு என்ன சிறப்பு நாம் நம் தமிழர்கள் கொண்டாடுறோமோ அதே சிறப்பு ராமர் பிறந்த ஊர் அயோத்தியாவுக்கு உண்டு. விவேக சூடாமணி, பாஷ்யங்கள், பஜகோவிந்தம், கனகதாரா ஸ்தோத்திரம் இத்தியாதி கிரந்தங்களை கொடுத்த மகனியர் அத்வைத சித்தாந்தத்துக்கு ஸ்தாபகாச்சாரியராய் பிரவர்த்தகாச்சாரியராய் இருந்தவர் ஆதிசங்கர பகவத் பாதர். அவர் பிறந்த ஊர் காலடி கேரளத்தில் உள்ளது. அந்த காலடிக்கு என்ன சிறப்போ அந்த சிறப்பு உடைத்தது அயோத்தியா. ராமனுடைய தம்பி இலக்குவன் இளைய பெருமாள், அந்த இலக்குவனாய் திகழ்ந்த ராமானுஜனுடைய பெயரை கொண்ட ஜெகதாச்சாரியராக திகழ்ந்தவர் சுவாமி உடையவர், பாஷ்யக்காரர், கோதாக்ரஜர், எம்பெருமானார் என்று கொண்டாடப்பட்ட ராமானுஜர் நம் ஸ்ரீபெரும்புதூரில் தோன்றியவர். அவருடைய பிறந்த ஊர் ஸ்ரீபெரும்புதூருக்கு என்ன பெருமையோ அதே பெருமை உடைத்தது அயோத்தியா. சொல்லுவக்கும் கடியவேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லுவக்கும் நிறத்தினாள் மேல் விடுதலும் அது வைரக்குன்றின் கல்லுவக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயித்தன்றே என்று ஒரு புறமும் உன்குலம் முன்னதாக்கி உயர்ப்புகழ்க்கு ஒருத்தியாய தன்குலம் தன்னதாக்கி தன்னை இத்தனிமை செய்தான் வன்குலம் கூற்றுக்கு ஈந்து வானவர் குலத்தை வாழ்வித்து என்குலம் எனக்கு தந்தாள் எண்ணினி செய்வது எம்மோய் என்ன பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை கொடுத்த தூய தமிழில் பக்தி தோய்ந்த வார்த்தைகளால் தொகுத்து கொடுத்த கம்பநாடருடைய பிறந்த ஊர் தேரெழுந்தூருக்கு என்ன பெருமையோ அத்தனை பெருமை உண்டு ராமனுடைய அயோத்தியாவுக்கு. நிஷாதானாம் நீதா கபிகுலபதி காபி சபரி குஜேர குப்ஜாசா பிரஜயுபதையோகோ மால்ய கிருததி என்று ஒரு புறமும் சாகேத ஜனபத ஜனித
ததிதர ஜந்துஜாத என்று தன் ரகுவீர கத்தியத்தில் ராமனை போற்றிய விதமும், தமிழுக்காக எத்தனையோ பிரபந்தங்கள் பாடிக் கொடுத்து ராமானுஜருடைய சித்தாந்தத்துக்கு ஸ்தாபகாச்சாரியராய் இருந்த சுவாமி வேதாந்த தேசிகனுடைய பிறந்த ஊர் காஞ்சிபுரத்தில் உள்ளதே தூயப்புல் நிறைந்த அக்ரஹாரமான தூப்புல், அந்த தூப்பிலுக்கு என்ன பெருமையோ அப்பேற்பட்ட தூப்பிலின் பெருமை வாய்ந்ததாம் அயோத்தியா. இவ்வளவு பெருமை அயோத்தியாவுக்கு சொல்றேளே. அயோத்தியாவை பத்தி யாராவது சொல்லியிருக்காளா? ஏன் அத்தனை பேரும் நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்கா? அயோத்தியில் வாழும் சராச்சரங்கள் முற்றவும் என்றார் நம்மாழ்வார். அயோத்தி நகர் கதிபதியே ஸ்ரீரமாதாலேரோ என்ன கொள்ளிக்காவலன் கூடல் நாயகன் கோழியர்கோன் குலசேகர் ஆழ்வார் பாடியிருக்க, ஆயோத்தே அபராஜிதேதி விதிதா நாகம்பரேண ஸ்திதா என்ன இருபிறமும் காவேரி ஓடக்கூடிய நடு தீவாம் அந்த திருவரங்கத்தில் வாழ்ந்து அரங்கனுக்காகவே தன் சொற்களை அர்ப்பணித்த பராசர பட்டர் பாடியுள்ளார். தில்லையாடியில் தோன்றி ஆச்சரியமான ராம நாடகத்தை கொடுத்த தமிழை வளர்த்த அருணாச்சல கவி பாடியுள்ளார். பிறந்ததும் வளர்ந்ததும் தமிழகமாக இருந்தாலும் வேறு மொழியில், என் தெலுங்கு மொழியில பஞ்சநதி க்ஷேத்திரம் திருவையாற்றங்கரையில் வசித்து வந்த தியாக பிரம்மம் பாடாத இடங்களா? திருவாரூரில் பிறந்து எவ்வளவோ இடங்களுக்கு சென்று ராமனுடைய குணாதிசயங்களை பாடினார் முத்துசுவாமி தீட்சிதர். அவர் தெரிவிக்கின்றார், சகேத நகரே நிவசந்தம் சாம்ராஜ்ய பிரத ஹனுமந்தம். முத்துசுவாமி தீட்சிதராகட்டும், தியாகராஜராகட்டும், அருணாச்சல கவியாகட்டும், வேதாந்த தேசிகனாகட்டும், ராமானுஜராகட்டும், ஆதிசங்கரராகட்டும், குலசேகர் ஆழ்வாராகட்டும், நம்மாழ்வாராகட்டும், திருமங்கை ஆழ்வாராகட்டும், ஏன் கோதா நாச்சியாராகட்டும், பெரியாழ்வாராகட்டும், இத்தனை பேர் அந்த அயோத்தியாவை கொண்டாடியிருக்கான அந்த சரயு நதியின் பெருமையை சொல்லுவதா, அயோத்தி மாநகரின் பெருமையை சொல்லுவதா, அண்மையில் நடந்த பூமி பூஜையின் சிறப்பை சொல்வதா, அல்லது அத்தனை சிறப்பையும் கேட்டும் கண்டும் கழித்திருக்கக்கூடிய நம்மளுடைய பாக்கியத்தை சொல்லுவதா? புதுயுகம் பேர் இல்லையா சேனலுக்கு? நிச்சயமா இது புதுயுகம் தான். ராமனுக்கு என்று ஒரு இடம் கிடைத்து விட்டது. We are thinking whether we should go to a villa, a 4-bedroom apartment, a 3-bedroom apartment, a 2-bedroom apartment. அம்பரம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் என்னால் ஆண்டாள். நமக்கு ஓரளவுக்கு வசதிகள் வேணுமா இருக்கு. ஆனா இத்தனை வருடங்கள் நம் ராமாயணத்துக்கு ஆதாரமாயிருந்த ராமன் ஏதோ ஒரு இடத்தில் வசித்து வந்தான். அவனுக்காக ஒரு கோவில் வருகின்றதே. This is indeed a fortune and a moment of immense delight. ஒரு சந்தோஷம் படுவதற்கு இதை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஒரு சம்பவம் தேவையா, இல்லது ஒரு நிகழ்ச்சி தேவையா? ஆதலால் பாரத தேசத்தில் வால்மீகி ராமாயணத்துக்கு அடுத்தபடியாக தமிழ் மொழியில் வந்த முதல் ராமாயணம், ஏன் இந்திய மொழிகளில் வந்த முதல் ராமாயணம் கம்பராமாயணம். பாரத தேசத்துக்கே கம்பர் தன்னுடைய ராமாயணத்தை கொடுத்திருக்க. அப்பேற்பட்ட கம்பருக்கும் அருணாச்சல கவிக்கும் பல ஆச்சாரியர்களுக்கும் சந்தோஷம் தரக்கூடிய விதத்தில் அமைந்தது இந்த பூமி பூஜை. இந்த பூமி பூஜை நடந்து ஆச்சரியமான கோவில் எழும்பி எல்லா தரப்பு மக்களும் வந்து ராமனை சேவித்து இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி, எங்கும் திருவருள் பெற்று இன்புற வேண்டும் என்று சொல்லி அமைகிறேன்.